அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேஸா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அது அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசியை பொறுத்தவரையில் தனக்கு 2வது வீட்டு அதிபதியாக குடும்பம், தனம் என்று சொல்லக்கூடிய வாக்கு என்று சொல்லக்கூடிய தனாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். ஸோ லாஸ்ட் ஒரு 15 டேஸாகவே இந்த கடகராசிக்கு பண வரவுகள் அதிகரித்திருக்கும். அரசாங்கத்தால் அனுகூலங்கள் ஏற்பட்டிருக்கும். அரசாங்கத்தை கொஞ்சம் நெருங்கி, க்ளோஸாக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல கடகராசி அன்பர்களே, அரசாங்கத்தால் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அரசாங்கத்தால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, ரைட் சம்பந்தப்பட்டது, அதே போல வம்பு வழக்குகள், லைசன்ஸ் பர்மிஷன் சம்பந்தப்பட்டது, ஸோ அப்ரூவல் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக கடகராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 2ம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், வருமானங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். இந்த மாசம் 10ம் தேதி இந்த வாரத்துல நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் நான் அதை முடிச்சு கொடுக்குறேன், இதை நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க ஒரு கம்ப்ளீட், அந்த கொடுத்த வார்த்தைகளை கம்ப்ளீட் பண்ணுவதற்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. அப்ப கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். அதனால் வரக்கூடிய நிம்மதி, அதனால் வரக்கூடிய சந்தோஷம் இந்த கடகராசிக்கு இந்த மே மாதம் கிடைக்கும். அதே போல உங்க ராசிக்கு 6-8 அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் தேவையில்லாத கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே போல புதுசா ஒரு மனை வாங்குறீங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அப்போ அந்த இடத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அமைகிறது. புதுசாக இடம் வாங்கும்போது சரிதான், நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரிதான், இல்லை வந்து ஒரு பில்டிங் கட்டுவதாக, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் கடகராசியாக இருந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அப்போ அப்ரூவல் சம்பந்தப்பட்டது, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக, எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு கடகராசி அன்பர்களே.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களே இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. காரணம், ஐந்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லாபஸ்தான அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி, நாலு மற்றும் பதினொன்னுக்கு உடைய கடகராசியை பொறுத்தவரையிலே நாலு பதினொன்னுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எப்படி ஒரு பக்கம் தனாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரோ அதே போல நாலு பதினொன்னுக்குடைய நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தோடு சேர்ந்து எங்க வெளியில போயிட்டு வர்றது, பேரண்ட்ஸ் பிள்ளைகள் அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க, ஸோ எல்லாரையும் ஒன்றாக இணைத்து ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போறதோ இல்லை ஒரு வெக்கேஷனுக்காக போறதோ, ஸோ அந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது சுப செலவுகள், மகிழ்ச்சியான செலவுகள், சந்தோஷமான செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். பல கடகராசி அன்பர்களுக்கு வேலையில் பணியிட மாற்றங்கள் உண்டு, வேற கம்பெனி மாறுது, இல்லை ஜம்ப் பண்ற ஐடியாவில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஒருமுறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் சூட்சமும் அதே சமயம் தற்சமயம் நடந்திருக்கக்கூடிய கோச்சாரங்கள், இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் உங்களுடைய பர்த் சாட்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிந்து செயல்படுவீர்களே ஆனால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எதிர்காலம் கை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே நிச்சயம் வளர்ச்சி அதிகரிக்கும். ஏன்னா அரசியலை பொறுத்தவரையில் இரண்டாம் அதிபதியும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியனாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்பதில் குரு இருக்கின்றார். அதாவது கடகராசியை பொறுத்தவரையிலும் ஒன்பதில் குரு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மூன்று தொழில் சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கடகராசிக்கு நல்லதுதான் நடக்கும். ஒன்பதில் குரு என்று சொன்னாலே பல அதிர்ஷ்டங்கள் உங்க வீடு தேடி வரும். ஆனால் அதுக்கு உங்களுடைய முயற்சி முக்கியம். அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும்னு நீங்க கதவை தாப்ப போட்டு உட்காந்தா சரிபட்டு வராது. ஸோ எழுந்து நீங்க ஒர்க் பண்ணணும், அதுக்கு கால நேரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும் என்பதுதான் அதில் ஒளிந்திருக்கும் ரகசியம் கடகராசி அன்பர்களே. அதோடு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி, ஒற்றுமை, பிரிந்த உறவுகள், ஒன்று சேருவது, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கிய குறைவுகள், ஆரோக்கியத்தில் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதே போல் ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் மற்றும் கன்ஃபியூஷன்ஸ் மனக்குழப்பங்கள் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கன்ஃபியூஷன் சம்பந்தப்பட்ட கவலைகள், மனக்கவலைகள், அதே போல் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், அப்புறம் மந்திர மாந்திரிகள் பற்றிய பயங்கள் சம்பந்தப்பட்டது, இப்படி எந்த விதமான பயமாக இருந்தாலும் அந்த பயமெல்லாம் விலகி அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்கள். அதை உரிய முறையில் எடுத்துச் சொல்வதற்கு தூய்மையான உண்மையான குரு உங்களுக்கு கிடைப்பார். அவர் மூலமாக அந்த என்ன சூரியனும் உச்சம் பெற்று ஏதாவது இரண்டாம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறார், அதே போல நாலு பதினொன்றுக்குரியவரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, அசுபகிரகமான சனி பகவான் எட்டில் மறைந்திருக்கிறார். அப்போ நல்ல குரு உங்களுக்கு கிடைத்து நல்ல முறையிலே பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு இந்த மே மாதம் ஒரு காரணமாக அமையும். அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதி விரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டியிலிருந்து சதச்சண்டியிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல அறுபதாம் கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும்.
என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி. ஈசானியேசன் சுவாமிகள் நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.